உலகத்தில் இருக்கிற அனைத்து மல்லத்தியர்களுக்கும் இரவு நேர வணக்கம் ப்ரோ. சொல்லியிருந்தாங்க நீங்கெல்லாம் பேசுங்க சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு. யார் இது? விஜயராணி மல்லத்தியா? பட்டியல் இனத்துலேருந்து எதுக்காக வெளியேறணும், அதில் தான் நம்மளால் படிக்க முடியுது, நம்மளால் வேலைக்கு போக முடியுதுன்னு சொல்கிறீங்களோ? அப்படி எத்தனை பேர் வேலைக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சொன்ன மாதிரி 1000 பேருக்கு தேவை இருந்தால் 5 பேரோ 6 பேரோ வேணால் போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த வேலைக்குள்ளே போயிட்டு நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோதான் ஸ்கில் இருந்தாலும் வெளியில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கம்யூனிட்டி பார்க்குற பழக்கம் இருக்குது. ஏ போலீஸ் ஸ்டேஷன், காவல்துறை, நீதித்துறை, என்ன சமூக நலத்துறை, எல்லா துறையிலையுமே ஆசிரியர், எல்லா இடத்துலையுமே அந்த கம்யூனிட்டி பார்க்குற பழக்கம் என்ன இருக்குது. நம்மளை யாரும் சொல்கிறப்போ இவங்க எஸ்சி பல்லர்னு சொல்லக்கூட சொல்ல மாட்டாங்க. இவங்க யார் எஸ்சி அப்படின்னு சொல்லச்சில பாருங்கள், அவங்க முகம் அப்படி ஒரு மாதிரி சுழிப்பாங்க பாருங்கள். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நாயுத நாத்தான்லாம். ஆனால் நம்மளை யாருமே பல்லர்னு சொல்ல போகிறதில்ல எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவங்களோட என்ன குறைஞ்சி விட்டோம் எல்லாரும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒசூரில் 2001 இருந்தேன். அப்போது எஸ்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குடத்தை தொடவிட மாட்டாங்க. நான் ஒரு ரெட்டியார் வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். வாடகைக்கு மீன்ஸ் நாங்கள் கம்பெனியில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போது அங்கே வந்து எஸ்சி அப்படின்னு சொன்னால் பட்டையில் தென்னமரம் பாலை பட்டையில் சோறு கொடுக்குறாங்க. அவங்க தண்ணி பிடிக்க வந்து அந்த தண்ணி நிறைஞ்சு போனால் அந்த குடத்தை தொடக்கூட மாட்டாங்க, தூக்கக்கூட மாட்டாங்க. அப்படி போக சரி தண்ணி வேஸ்ட்டில் போதே நான் போய் தூக்கிட்டேன். அந்த ரெட்டியார் பொண்ணு சொல்லுது, அக்கா நீ கையை கழுவு கழுவுன்ட்டு. எதுக்கு அப்படின்னா அது எஸ்சி குடம். அப்போ ஏன் எஸ்சி குடத்தை தொட்டால் கையை கழுவணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எஸ்சி அவங்க நான் மாட்டுக்கறிலாம் தும்பாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாருடைய மனதிலையும் எஸ்சின்னு சொன்னால் அவங்க மாட்டுக்கறி தும்பாங்க. ஸோ மாட்டுக்கறி யார் தும்பாங்க இல்லையா? அவங்க தான் மாட்டுக்கு திரும்பாங்க. அடுத்து அருந்ததியர் அப்படின்னாக்கினா எல்லாருடைய மனதிலையும் எஸ்சின்னு சொன்னால் இவங்க தான். ஆனால் நம்ம அப்படியே சாப்பிட்றோம் இல்லைல்ல. ஆனால் இது யாருக்குமே தெரிய மாட்டேக்கு. நம்மளை எல்லாரும் அந்த மாதிரி தானே சித்தரிக்கிறாங்க. அப்போ ஏன் நீ அந்த பட்டியலினத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாடார் எடுத்துக்கோங்க, அவங்கெல்லாம் கல்வியறிவில் ரொம்ப பின்தங்கினவங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க அவங்க தான். அடுத்து வணிக கட்டிடங்கள் வச்சுருக்கிறது அவங்க தான். எப்படி? அவங்க சாணார்களாக தானே இருந்தாங்க, அவங்களுக்கு மாற்றி தான் இது பண்ணாங்க. அப்போ அவங்க அதை நினைக்கலையே நமக்கு வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடு போகும்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்க இடஒதுக்கீடு போகணும். இப்போ ஓசிக்கு கொடுக்கலையா? நம்ம 36 மார்க் எடுத்தால் தான் போக முடியும். அவன் 16 மார்க் எடுத்தால் போயிடலாம். ஓசி நம்மளும் ஓசியில் போவோம் போம். ஏன் நம்ம அதை நினச்சி பயப்படுற மாதிரி நமக்குள்ள ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும். சிந்தனை மாதிரி பவர்ஃபுல் ஆயுதம் எதுவுமே கிடையாது. சிந்தனை வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன், புரியுதா? அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து முதல்ல அந்த தெளிவான சிந்தை முதல்ல என்றைக்குமே குழப்பக்கூடாது. அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னகுட்டி ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்குள்ள எவ்வளோ குழப்பங்களாகட்டும் ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருக்கலாம் ஒரு பிளான் பண்ணுறப்போ, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னகுட்டி. ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்து அந்த பிளான் பண்ணிட்டோம், அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகச்சில வந்து நம்ம அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பவே கூடாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இது இப்படித்தான் அப்படின்னா அப்படித்தான் அப்படிதான் போகணும். அப்போ தான் நம்மளால் வின் பண்ண முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள். இது நம்ம இன்னைக்கு வந்து வியாபாரத்தில் நம்ம முன்னேற முடியாத காரணம் இதுதான். ஏன் எல்லாருக்குமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம வச்சா யார் வந்து வாங்குவாங்க? பல்லர் கடை வச்சிருக்காங்க, தேவேந்திர குலத்தன் கடை வச்சிருக்காங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அது யார் கடை வச்சிருக்கா? எஸ்சி. அவங்கிட்ட போய் வாங்கி தின்றதா? இதுதான் ஒரு இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற அங்கீகாரம் இதுதான். அதனால தயவு செய்து இது பண்ணிக்கோங்க. நம்ம ஓஎஸ்சிக்கு போனால் கேட்போம், ஓசிக்கு போனால் நம்ம கேட்போம். அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சால் முடியாது. நம்ம நடத்தி முடிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து எஸ்சியில் இருந்தால் தான் நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த சிந்தனையை முதல்ல மாற்றணும். நம்ம எஸ்சின்னு சொன்னால் இனி நம்ம உங்களுக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும். நான் ஜாதி தாழ்த்தப்பட்டவர் தான் இருக்கும். தாழ்ந்தவர்னு இருக்கா? தாழ்த்தப்பட்டவர். யாரால் தாழ்த்தப்பட்டோம் நம்ம? யாரால் தாழ்த்தப்பட்டோம்? தாதிக சாதியினால தான் நம்ம வந்து தாழ்த்தப்பட்டோம். அப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பித்த காலத்தில் வந்து நம்ம தான் வந்து அந்த கூட்டம் கற்கால மனிதர்களில் வந்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாங்கன்னு தான் படிக்கிறோம். கூட்டம் கூட்டமாக வாழ்கின்ற காலத்தில் அந்த கூட்டத்தை வழிநடத்தி சென்றது ஒரு பெண். அப்போ வந்து தாய்வழி சமுதாயமாக தான் இருந்தது. அந்த தாய்வழி சமுதாயம் தான் நம்ம. அப்பவுமே வந்து பெண்கள் வந்து தைரியமானவள் அப்படின்னு தான் இருக்குது, சரியா? அதனால் வரலாறு நல்லா படிங்க. ஸோ நம்ம
தான் வந்து குடும்பமாக வாழ கற்றுக் கொடுத்தோம். குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். குடும்பம் தான் இன்னைக்கு சமூக நிறுவனங்களில் முதல் நிறுவனம்னா குடும்பம். அப்போ குடும்பமாக வாழ கற்றுக் கொடுத்ததே நம்ம. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நாங்கள் தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தோம்லாம் சொல்கிறாங்க. இல்லை கீழடியில் இப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வர போது அதை மறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மறைக்கப்படும்னு தெரியல. நான் மறைக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ என்ன நம்மள வந்து நிறைய பேருக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சு. எதுவுமே வந்து நம்ம ஓரலாக பேசுறது நிற்காது. இன்னைக்கு நம்மளை நிறைய பேர் வந்து இதை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அதனால ஆதி காலத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம ஏன் இவங்களால இனியும் தாழ்த்தப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும்? ஏன் நம்ம அந்த அட்டவணை ஜாதியில் இருக்கணும் இல்லையா? ஒன்று சின்ன மேளமாக சின்ன மேளமாக இருந்தவங்க இன்னைக்கு எம்பிசியில் போயிட்டாங்க அப்படிதானே? அவங்களுக்குலாம் இருக்க ஒரு சொசைட்டியில் இருக்க மதிப்பு மரியாதை நமக்கு இல்லை. நம்ம வந்து இன்னும் சொசைட்டி அப்படின்னு நம்மளை எப்படி பார்க்குது? சோசியல் அனலைஸ் ட்ரைனிங்கில் போய் ஒரு நாள் இருந்து பாருங்கள், தெரியும். எஸ்சி அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே இருப்பாங்க, எஸ்சின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம சித்தரிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்குள்ளே தானே வட்டத்துக்குள்ளே தான் நம்ம வர்றோம். அப்போ அதனால் நம்மளால தாங்கவே முடியாது. அதனால தயவு செய்து சொல்கிறோம், இந்த எஸ்சி பட்டியிலேருந்து வெளியே வரணும். முதல்ல அந்த சிந்தனையை வந்து நீங்கள் மாற்றுங்க. நமக்கு வந்து இடஒதுக்கீடு போயிடுவோம், நம்மளால் எஜுகேஷனில் டெவலப் ஆக முடியாதோ, நம்மளால் வேலை வாய்ப்பு துறையில் உள்ளே போக முடியாதோன்ட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை. எஸ்சியிலேருந்து நம்ம வெளியில் வருவோம், இன்னும் நம்ம அதிகமாக நம்மளால் டெவலப் பண்ண முடியும். நம்ம பிஸ்னஸ்லேயோ மற்றதுலேயும் நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அதனால் சிந்தனையை மாற்றுங்க சகோதரி. ஓகேவா? நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.